கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலம் உங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏற்கனவே நம்ம 6 கிளாஸ் வந்து ஆண்டவர் கிருபையினால ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்ம கற்றுக்கொண்டு வரோம். இப்போ வந்து 7வது கிளாஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கிளாஸ் வந்து என்ன மெசேஜ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல இருந்தப்ப ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு தந்தாங்க. அதையே நாங்க உங்களுக்கு மெசேஜா கொடுக்கலாம் நாங்க நினைச்சப்ப, இல்ல இந்த முறை வந்து நீங்க இதை ஒரு லெட்டரா வந்து நீங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும், இது நான் அவங்களுக்கு தர ஒரு கடிதமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த கடிதத்தை நாங்க வாசிக்க போறோம். இப்ப இத நீங்க ரொம்ப பெரிய பொக்கிஷமா நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம கடிதம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு பத்திரமா பொக்கிஷமா வச்சிருப்போம், அதையே திருப்பி திருப்பி படிச்சு பார்ப்போம். அதே மாதிரி நீங்க இந்த ஆண்டோட்டு வந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா நீங்க எழுதி வச்சு நீங்க அநேக முறை நீங்க அதை படிச்சு பாருங்க. இது ஆண்டோட்டு வந்த ஒரு அன்பின் கடிதம், நீங்க இதெல்லாம் கடைசி வரைக்கும் மறந்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த கடைசி காலத்தில் என் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதே என் முழு நோக்கமாயிருக்கிறது. உன்னுடைய இந்த திருமணத்தில் உனக்கு மகிமையை கொடுத்து ஆசீர்வதிப்பது மட்டும் என் சித்தம் அல்ல, இதன் மூலம் என் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதும் என் நோக்கமாயிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் என் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதே என் முழு நோக்கமாயிருக்கிறது. உன்னுடைய இந்த திருமணத்தில் உனக்கு மகிமை கொடுத்து ஆசீர்வதிப்பது மட்டும் என் சித்தம் அல்ல, இதன் மூலம் என் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதும் என் நோக்கமாயிருக்கிறது. இதற்கு நீ எனக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். என் ராஜ்யத்தை விரிவடைய செய்யும் இந்த பணிக்கு நிச்சயம் உன் முழு இருதயத்தோடும் சம்மதிப்பா என்று எனக்கு தெரியும். அதற்காகவே உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இதற்கு நீ எனக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். என் ராஜ்யத்தை விரிவடைய செய்யும் இந்த பணிக்கு நிச்சயம் உன் முழு இருதயத்தோடும் சம்மதிப்பாய் என்று எனக்கு தெரியும். அதற்காகவே உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உன்னுடைய திருமணம் சாதாரணமாக திருமணமாய் அல்ல, பரலோக சேனை நிரம்பிய திருமணமாய் இருக்கும். உன்னுடைய திருமணம் சாதாரண திருமணமாய் அல்ல, பரலோக சேனை நிரம்பிய திருமணமாய் இருக்கும். என்னுடைய பரிசுத்த வித்தை உனக்குள் வைத்து அதன் மூலம் பரிசுத்த சந்ததியை உனக்கு தந்து உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஆபிரகாமை போலவே ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். என்னுடைய பரிசுத்த வித்தை உனக்குள் வைத்து அதன் மூலம் பரிசுத்த சந்ததியை உனக்கு தந்து உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஆபிரகாமை போல ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஆபிரகாமை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் தன் பிள்ளைகளுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்குங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அவன் மேல் நம்பிக்கை வைத்தேன். அவன் என் நம்பிக்கையை அவமாக்கவில்லை, அதே நம்பிக்கையை உன்மேலும் வைக்கிறேன். ஆபிரகாமை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் தன் பிள்ளைகளுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அவன் மேல் நம்பிக்கை வைத்தேன். அவன் என் நம்பிக்கையை அவமாக்கவில்லை, அதே நம்பிக்கையை உன்மேலும் வைக்கிறேன். என் மகனாகிய ஆபிரகாமே, உனக்கு ஒரு சாராளை தருவேன். என் மகளாகிய சாராளே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நான் உனக்கு ஒரு ஆபிரகாமை தருவேன். நீங்கள் இருவரும் இணையும் பொழுது ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் மாறுவீர்கள். உன் சந்ததி என் சத்துருக்களை மேற்கொள்ளுவார்கள். சிம்சோனுக்கு ஒத்த பலம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இது ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். என் மகனாகிய ஆபிரகாமே, உனக்கு ஒரு சாராளை தருவேன். என் மகனாகிய சாராளே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நான் உனக்கு ஒரு ஆபிரகாமை தருவேன். நீங்கள் இருவரும் இணையும் போது ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் மாறுவீர்கள். உன் சந்ததி என் சத்துருக்களை மேற்கொள்வார்கள். சிம்சோனுக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ காட்டு திராட்சை செடி ஆகாத கொடிகளாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ காட்டு திராட்சை செடி ஆகாத கொடிகளாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. நான் சவுலை ராஜாவாக்கின பொழுது அவனுடைய குலத்தையோ கோத்திரத்தையோ தகப்பன் வீட்டையோ நான் பார்க்கவில்லை. எஸ்தரை நான் ராஜாத்தியாக ஆக்கின போதும் அவளுடைய குடும்ப வரலாற்றையோ பின்புலத்தையோ நான் பார்க்கவில்லை. அவர்களுக்கு என் கண்களில் தயவு கிடைத்தது. என்னுடைய தயவினால் மட்டுமே அந்த நிலைக்கு வந்தனர்.
அதே தயவை உன் வாழ்விலும் வைக்கிறேன். நான் சவுலை ராஜாவாக்கின போது அவனுடைய குலத்தையோ கோத்திரத்தையோ தகப்பன் வீட்டையோ நான் பார்க்கவில்லை. எஸ்தரை நான் ராஜாத்தியாய் ஆக்கின போதும் அவளுடைய குடும்ப வரலாற்றை பின்புலத்தை நான் பார்க்கவில்லை. அவர்களுக்கு என் கண்களில் தயவு கிடைத்தது. என்னுடைய தயவினால் மட்டுமே அந்த நிலைக்கு வந்தனர். அதே தயவை உன் வாழ்விலும் வைக்கிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அடிமையாய் இருந்த யோசேப்பை அதிபதியை மாற்றி நல்ல ஒரு திருமண வாழ்வையும் கொடுத்தேன். அவனின் சித்தத்திற்குள் அடங்கி இருந்தான். ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தினேன். அடிமையாய் இருந்த யோசேப்பை அதிபதியாய் மாற்றி நல்ல ஒரு திருமண வாழ்வையும் கொடுத்தேன். அவன் என் சித்தத்திற்குள் அடங்கி இருந்தான். ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தினேன். ஆடுகளின் வாசத்தை முகர்ந்த தாவீதை அரண்மனையின் வாசத்தை முகர வைத்தேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆடுகளின் வாசத்தை முகர்ந்த தாவீதை அரண்மனை வாசத்தை முகர வைத்தேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தாவீதும் யோசேப்பும் என்னோடு தனிமையில் அதிக நேரம் செலவிட்டார்கள். என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக அவனை கண்டேன். என் இருதயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அவர்கள் எதற்காக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். தாவீதும் யோசேப்பும் என்னோடு தனிமையில் அதிக நேரம் செலவிட்டவர்கள். என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக அவனை கண்டேன். என் இருதயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவர்கள் எதற்காக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். என் மகளே, ஒரு ராஜாவை திருமணம் செய்ய வைத்து எஸ்தரை போல உன்னை ஆசீர்வதிப்பது உன்னுடைய சுக வாழ்விற்காக மட்டுமல்ல, உன் தேசத்தின், உன் மக்களின், உன் சொந்த இனத்தின் சுக வாழ்விற்காகவே. என் மகளே, ஒரு ராஜாவை திருமணம் செய்ய வைத்து எஸ்தரை போல உன்னை ஆசீர்வதிப்பது உன்னுடைய சுய வாழ்விற்காக மட்டுமல்ல, உன் தேசத்தின், உன் மக்களின், உன் சொந்த இனத்தின் சுக வாழ்விற்காகவே. நீ அரியணையில் ஏறும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மறந்து விடாதே மகனே மகளே. நீ அரியணையில் ஏறும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மறந்து விடாதே மகனே மகளே. இன்று அநேகருக்கு என்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படி திருமணம் செய்து வைத்தேன். அநேக மக்களை ஆதாயப்படுத்தி என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக திருமண ஆசீர்வாதம் வந்த பின்பு அவர்களோ என் ராஜ்யத்தை விட்டு இருளின் ராஜ்யத்திற்கு போய்விட்டார்கள். இன்று அநேகருக்கு என்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படி திருமணம் செய்து வைத்தேன். அநேக மக்களை ஆதாயப்படுத்தி என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக திருமண ஆசீர்வாதம் வந்த பின்பு அவர்கள் என் ராஜ்யத்தை விட்டு இருளின் ராஜ்யத்திற்கு போய்விட்டார்கள். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போன பொழுது நானும் உன்னோட கடந்து வந்தேன். உன் நேசரை ஒருபோதும் மறந்து விடாதே. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போன போது நானும் உன்னோட கடந்து வந்தேன். உன் நேசரை ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்காது என்று நினைத்த உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்காது என்று நினைத்த உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். என் ஆயத்த வேலையை நான் நிச்சயமாக செய்வேன். நீயும் உன் ஆயத்த வேலையை செய்ய கவனமாயிரு. எஸ்தரின் வாழ்க்கையில் ஒரு வருடம் ஆயத்த வேலையை செய்தேன். அவள் அதற்கு பூரணமாக ஒப்புக் கொடுத்தாள். முறுமுறுக்கவில்லை. என் சித்தத்திற்கு மாறாக ஒன்றும் கேட்கவில்லை. அதனால் அவள் வாழ்வில் தயவு கிடைத்தது. என் ஆயத்த வேலையை நான் நிச்சயமாக செய்வேன். நீயும் உன் ஆயத்த வேலையை செய்ய கவனமாயிரு. எஸ்தரின் வாழ்க்கையில் ஒரு வருடம் ஆயத்த வேலையை செய்தேன். அவள் அதற்கு பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்தால் முறுமுறுக்கவில்லை. என் சித்தத்திற்கு மாறாக ஒன்றும் கேட்கவில்லை. அதனால் அவள் வாழ்வில் தயவு கிடைத்தது. நீயோ என் மகனே மகளே, உன் ஆயத்த வேலையை மட்டும் நீ பார். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லா சுத்திகரிப்பு முறைமைகளையும் கைக்குள். உன் இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒரு கரை இல்லாமல் பரிசுத்தத்தால் மூட கடவுது. நீயோ என் மகனே மகளே, உன் ஆயத்த வேலையை மட்டும் நீ பார். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லா சுத்திகரிப்பு முறைமைகளையும் கைக்குள். உன் இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒரு கரை இல்லாமல் பரிசுத்தத்தால் மூட கடவுது. நானே வந்து உன்னை அலங்கரிப்பேன். ராஜாங்கத்தின் மேனியை உனக்கு தருவேன். நீ வாழ்ந்திருக்கும் பொழுது உன் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். கடைசி வரை நான் உன் பிதாவாயிருப்பேன். நீ என் மகனாயிருப்பாய், மகளாயிருப்பாய். நானே வந்து உன்னை அலங்கரிப்பேன். ராஜாங்கத்தின் மேனியை உனக்கு தருவேன். நீ வாழ்ந்திருக்கும் போது உன் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். கடைசி வரை நான் உன் பிதாவாய் இருப்பேன், நீ என் மகனாய் இருப்பாய், நீ என் மகளாய் இருப்பாய். இப்ப வந்து நம்ம பார்த்தா ஆண்டவருடைய கடிதத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து படிச்சிருப்பீங்க. இதை நீங்க பத்திரமா ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய லைஃபோட எண்டு வரைக்கும் நீங்க வந்து அடிக்கடி வந்து நீங்க அதை எடுத்து பாக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து வேதனை படுறதை நம்ம பார்த்தோம். ஒரு சில பேர் வந்து என்னுடைய சித்தத்துக்கு மாறா வந்து போயிட்டாங்க. நீங்க வந்து ஆனா மறக்க கூடாது, நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொன்னாரு. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பொக்கிஷமா நம்மளுடைய லைஃப்ல கடைசி வரைக்கும் நீங்க இதை கொண்டு போகணும் அப்படின்றதான் எங்களுடைய மிகப்பெரிய விருப்பமா இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பமும் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.